மோடி பின்பற்றிய கொள்கையின் காரணமாக இருக்கிற வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா துறைகளிலும் 3.5 லட்சம் பணியிடங்கள் அரசு பொதுத்துறையிலே காலியாக இருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்துடைய கொள்கைகளை மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் கண்மூடித்தனமாக அமல்படுத்தப்பட்டு இந்திய நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் அனைத்து விவசாய அமைப்புகள் பல்வேறு விதமான இயக்கங்கள் தொழிலாளர் இயக்கங்கள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய நவம்பர் 26 வேலை நிறுத்தம் என்பது இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு விடக்கூடிய எச்சரிக்கை. இளைஞர்கள் அதிகமாக உள்ள உலக நாடுகளில் இந்தியா முக்கியம் வாய்ந்த நாடாகும். இளைஞர்களுடைய ஆற்றலையும் அவர்களுடைய உழைப்பையும் பயன்படுத்தி இந்திய நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல முடியும். மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் தேர்தல் நடைபெற்ற போது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் மோடி அரசாங்கம் பின்பற்றிய கொள்கையின் காரணமாக இருக்கிற வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக வேலையின்மை என்பது மாறியிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலத்திற்கு முன்பாகவே 45 ஆண்டு காலத்தில் இல்லாத வேலையின்மையினுடைய விகிதம் அதிகரித்து வந்தது. கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த வேலையின்மையினுடைய விகிதம் 49% அதிகரித்தது. இன்றைக்கும் கூட இருக்கிற வேலைகள் பறிக்கப்படுவதும் வாங்குகிற சம்பளம் குறைக்கப்படுவதும் ஊதிய உயர்வு என்பது வெட்டப்படுவதும் ஒரு பெரிய சோகமான நிகழ்வாக மாறியிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய இளைய தலைமுறை வேலை வாய்ப்பில்லாமல் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலைமையை ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்துடைய கொள்கைகள் உருவாக்கி இருக்கிறது. வேலை இல்லாத சூழலால் இளைஞர்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான நிலைமை என்பது இந்திய நாட்டிலே உருவாகியிருக்கிறது. உலகத்திலேயே இன்றைக்கு வேலையின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு துறைகளில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. உழைப்பதற்கு தயாராக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை மறுப்பதோடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான கொள்கை இல்லாமல் இருக்கிற வேலை வாய்ப்பையும் பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்வதால் மிகப்பெரிய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வேலையின்மையினுடைய நெருக்கடி என்பது அதிகரித்து இளைஞர்கள் இந்திய நாட்டில் வாழ முடியாத ஒரு நெருக்கடியான நிலைமை என்பதை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா துறைகளிலும் 3.5 லட்சம் பணியிடங்கள் அரசு பொதுத்துறையிலே காலியாக இருக்கிறது. அரசு ஊழியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அரசு ஊழியர் ஆசிரியர் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணியிடங்கள் பல மடங்கு பல லட்சம் காலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் படித்துவிட்டு தேர்வு எழுதிவிட்டு காத்திருந்தாலும் வேலை கிடைக்காத அவல நிலைமை என்பது தமிழகத்தில் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய காட்சியாக மாறியிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கத்துடைய கொள்கைகளை மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் கண்மூடித்தனமாக அமல்படுத்தப்பட்டதனுடைய விளைவாக தமிழகம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லாத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இன்றைக்கு தமிழகம் சந்தித்திருக்கிறது. வேலையின்மையை தீர்ப்பதற்கான முயற்சி செய்யாத கேடுகட்ட மோடி அரசின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்து இந்திய நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் அனைத்து விவசாய அமைப்புகள் பல்வேறு விதமான இயக்கங்கள் தொழிலாளர் இயக்கங்கள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய நவம்பர் 26 வேலை நிறுத்தம் என்பது இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு விடக்கூடிய எச்சரிக்கை என்னவெனில் மக்களுக்கான கொள்கைகளை அமல்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதை நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தில் தேசபக்த போராட்டத்தில் இளைஞர்களுக்கான எழுச்சி முழக்கமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்திய நாடு முழுவதும் பங்கேற்கிறது. தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய மறியல் போராட்டத்தில் நவம்பர் 26 தேதி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் களம் கண்டு அரசாங்கத்திலிருந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு
அமல்படுத்தக்கூடிய கேடுகட்ட கொள்கைகளை பின்னுக்கு தள்ளி மக்கள் நலனுக்கான இளைஞர்களுக்கான கொள்கையை உருவாக்குவதற்கான வலுமிக்க போராட்ட களத்தில் களம் காண்போம், களம் காண்போம்.